ஹலோ சேனல் பிங்க் மீடியா. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லேட்டஸ்ட்டாக டிஎன்பிசியில் ஒரு இது விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழில் வந்து கம்பல்சரியாக ஒரு 45 மார்க் எடுக்கணும்னு ஒரு பெரிய ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் எல்லாருக்குமே வந்து தமிழ் மீடியம் பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணவே முடியாது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் நானுமே ஃபீல் பண்ணேன், நானும் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நல்லா வரும், அவ்வளோவா வராதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் அளவுக்கு நல்லா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து உடனே வந்து இது மாதிரி கேட்டோம்னே ரொம்ப ஒரு சேட் நியூஸ் தான். பட் இப்போ நான் வந்து டிஎன்பிசி பற்றி ஒரு கூகுளில் சர்ச் பண்ணும்போது இப்படி ஒரு லெட்டர் ஃபார்மேட்டை நான் பார்த்தோம்னே தான் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாச்சு. ஸோ உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒன்றும் ஃபீல் போய் பண்ண தேவையில்லை. அவங்க முன்ன இருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, முன்ன பேட்டர்னா 2019 நம்ம குரூப் 4 வந்து எழுதவே இல்லை, குரூப் 2க்கு மட்டும் தான் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாது, யூனிட் 8 யூனிட் 9 சேஞ்ச் பண்ணாங்க. நம்மளுக்கு ஒன்றும் பேட்டர்னே சேஞ்ச் பண்ணல, இங்கிலீஷ் வித் தமிழ் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் வந்து நான் எழுதுறவங்களும் எழுதலாம், தமிழில் எழுதுறவங்களும் எழுதலாம், மொத்தம் 200 வினாத்தாள்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க, வினாக்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. 100 வினாக்கள் வந்து தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழ் மீடியமில் எழுதுறவங்க தமிழில் எழுதலாம், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் எழுதலாம், இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, அவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஆனால் 1.5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும், அப்போது 300 மார்க் நம்ம எழுதுகிற மாதிரி வரும் ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கு, ஓகேங்களா. அதில் மீதி ஒரு 100 மார்க் பார்த்தீங்கன்னா 75 மார்க் வந்து சயின்ஸு, சயின்ஸ் மீன்ஸ் சயின்ஸ் ஆர் சோஷியல் எல்லாமே வரும், 25 மார்க் வந்து மேக்ஸு. ஸோ வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை, இங்கிலீஷ் கம்பல்சரியாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் வந்து கட்டாயமாக 45 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் சொல்லி இங்கிலீஷ்லேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க க்வெஷ்சன்ஸு, தமிழ்லேயும் இது 45 மார்க் எடுக்கணும்னு சொல்கிறதா எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க அஃபிஷியல் சிலபஸ் வந்து வெளியிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், அது வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை, இங்கிலீஷ் கம்பல்சரியாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. டக்குன்னு எடுத்துட்டாங்கன்னா நம்ம மற்ற பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ உடனே எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக எதனா நம்ம குரூப் 8ல நம்ம யூனிட் 8ல நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த யூனிட் 8 யூனிட் 9 படித்தோம், தமிழ் படித்தோம்ல, அது அந்த மாதிரி எதனா கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா முன்னெல்லாம் குரூப் 4ல பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம இங்கிலீஷில் பாஸ் பண்ணாலும் இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணாலும் லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க தமிழில், தமிழ்னு கொஞ்சம் எழுத்து போகிறோமா எதனா வச்சுமா எழுதுகிற மாதிரியே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வைப்பாங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, முன்னெல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். மேபி அது மாதிரி எதனா வைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கலாம், தெரியல, எதுவுமே கன்ஃபார்மாக எதுவுமே தெரியல. தெரியாத வரைக்கும் நம்ம பயந்துருக்க தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம படிக்கிற மாதிரி குரூப் 2க்கு நம்ம எப்படி படிச்சுட்டு இருந்தோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் படிச்சுட்டே இருப்போம். அவங்க எது சொல்கிறாங்களோ அதுக்கேற்றபடி படிச்சுக்கலாம். அது வரைக்கும் பயப்படாமல் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ படிச்சுட்டே வாங்க. மற்றபடி ரொம்ப டென்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கு படிக்காமல் விடுறது வேண்டவே வேண்டாம். படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போது எப்படி ஒன்று அடுத்த மாதம் சொல்லிவிடுவாங்க, சொன்னோம்னே நம்ம தமிழ்னா தமிழ் படிச்சுட்டு போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம குரூப் 8 யூனிட் 8க்கு நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஸோ வந்து தமிழ் வந்து புதுசாக 6th to 12th வரைக்கும் திடீர்னு படிங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் படிங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க குரூப் 4க்கு குரூப் 2 வச்சுட்டு, ஏன்னா டக்குன்னு அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ பயப்படாமல் படிங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.